அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கும் நபர் அச்சுலக்ன பத்ததியை உருவாக்கிய திரு பொதுவுடை மூர்த்தை அவர்கள் அவருடன் ஒரு இனிய சந்திப்பு சார் என்னதான் ஜாதகம் பார்த்து திருமணம் செய்தாலும் விவாகரத்துல போய் முடியுதே அது ஏன் யார் சொன்ன உங்களுக்கு யாருக்கு ஜாதகம் பார்த்தாங்க எத்தனை பேர் ஜாதகம் பார்த்தாங்க அது என்ன நீங்க கேள்வி எல்லாமே வந்து ஏதோ வந்து இது திட்டமிட்ட திணிக்கப்பட்ட கேள்வியாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படின்னா எத்தனை பேர் ஜாதம் பார்க்காம கல்யாணம் பண்ணுறாங்க ஜாதம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க நான் இது சரி தவறுன்னா சொல்ல வரல நல்லா கேளுங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த கா இது இதுக்கு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜாதம் பார்க்காம கல்யாணம் பண்ணாங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் கணிதங்கள் முறைகள் மாறும்போது அதாவது பிறந்த நேரங்கள் மாறும்போது அந்த கணிக்கப்பட்ட மாறும்போது இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ராசிகளை வைத்து நம்ம அதாவது ஒரு நட்சத்திரத்தை வச்சு ஒரே நிமிடத்தில் திருமண பொருத்தம் பார்க்கலாம் இப்போ எல்லோரும் இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரோடைய அப்பா அம்மா அதை பெண்ணோட அப்பா அம்மாவும் எல்லாருக்கும் வந்து இப்போ எல்லாருமே ஜோதிடர்கள் ஆகிட்டாங்க ஒரே நிமிடத்தில் ஜாதகம் பார்க்கும் புத்தகம் பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்கி விற்பனை ஆகிட்டு நிறைய விஷயம் இன்றைக்கி வந்துட்டு எல்லா நட்சத்திரத்துக்கும் நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம் அந்த நட்சத்திரத்து நட்சத்திர பொருத்தம் பார்க்குறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாதக கட்டம் பொருத்தம் தான் என்னுடைய ஆய்வு இதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது ஏன்னா ஏன் இவங்க எல்லாருக்கும் வந்து ஜாதகம் நல்லா இருந்தால் போதும் பொருத்தம் நல்லா இருந்தால் போதும் சில விஷயங்கள் வந்து ஏன் பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ண போனப்ப தான் ஜாதக கட்டத்தை வச்சு நம்ம ஆய்வு பண்ணோம் சரி ஜாதக கட்டம் ஆய்வாக இருந்தாலும் தசாபோத்தி நடத்தக்கூடிய நட்சத்திர புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதான் நம்ம அச்சைய ராசி அச்சைய லக்கணம் நம்ம சொல்லுவோம் இந்த அச்சய லக்கணத்துக்கும் அச்சைய ராசிக்கும் உள்ள தொடர்புகளில் வந்து அந்த திருமணத்தில் வந்து நாங்கள் ஒப்பீடு பண்ணப்போ தான் கொஞ்சம் எங்களுக்கு தெளிவு கிடச்சிச்சு அதற்காக தான் இந்த அச்சை இலக்கண அச்சை ராசியை நான் கொண்டாந்தேன் இல்லைன்னா நமக்கும் மனசுக்குள்ள ஒரு விஷயம் சொல்கிறோம் அது சரியாக நடந்து அவங்க வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா எல்லா ஜோதிடர்களும் சந்தோஷப்படுவாங்க அதுக்காக தான் மதீதமாக அந்த திருமண பொருத்தத்துக்கு கொண்டாந்த காரணமே வந்து எதுக்காக கொண்டாந்தேன் அப்படின்னா நிறையா ஜாதகங்களை ஒப்பீடு பண்ணி பார்க்கும்போது தெரிய வந்துச்சு ஒரு நாள் ஒரு நிமிஷம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதேமாரி இந்த லக்கணம் மாறும்போது ஆதிபத்தியம் மாறும் கிரகங்கள் மாறும் அந்த நட்சத்திரங்கள் வந்து தன்மைகள் மாறும் தசாநாதன் புத்திநாதன் மாறும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை எல்லாம் வைத்துக்கொண்டு ஜாதகட்ட பொருத்த பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு துல்லியமான பலன் பார்க்க முடியும் அப்படி பார்த்தா இந்தமாரி பிரச்சனை வராது இதற்கு மேலே அவங்களுடைய விதி வந்து பலமாக இருந்துச்சுன்னா எந்த ஜோசியராக இருந்தாலும் அதை மாற்ற முடியாதுங்கிறது தான் உண்மை இது நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி உங்கள் வாழ்க்கையை வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து நல்லா இருப்பதற்கும் நல்லா இல்லாத இருப்பதற்கும் அந்த விதி தான் இறுதியான முடிவு இதுக்கு நான் நிறைய சம்பவங்கள் கூட என் கண்ணுமொழியே நான் சொல்ல முடியும் ஏன்னா பேர் மட்டும் சொல்ல முடியாது என்னுடைய நண்பர் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு ஒரு இக்கட்டான கிரகங்களோட சேர்க்கை அதாவது அசுப கிரகங்களோட சேர்க்கை இருக்குது அந்த ஜாதகம் பார்த்து ஒரு மூணு நாள் கழிச்சு இன்னொரு ஜாதகமும் அதே மாதிரியான அமைப்பில் அந்த பெண்ணோட ஜாதகமும் இருக்குது இந்த பையனோட ஜாதகம் இந்த பெண்ணோட ஜாதகமும் எப்படா இப்படி இவங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வு இருக்கு திருமண வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன் ஆனால் மாதம் கழித்து அந்த பெண்ணோட ஜாதகமும் இந்த பையனோட ஜாதகம் பொருத்தம் பார்த்து நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமண பத்திரிகை எனக்கு வருது எனக்கு ஒரு மனசுக்குள்ள வருத்தம் அதடா என்னடா அது நம்ம ஏதோ முன்னாடியாக இருந்தால் சொல்லியிருக்கலாம் திருமண பொருத்தம் பார்த்து நீ திருமண தேதி பத்திரிக்கை வந்தப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்னு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் தான் அப்புறம் கடந்த காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் ஒரு வருஷத்தில் பாதிக்கப்பட்டுச்சு மிகப்பெரிய அளவில் அந்த பையனோட கே வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுனுச்சு இது என்ன எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சு என் கண்ணுக்கு முன்னாடி அந்த விஷயம் ரெண்டும் பொருந்தலைன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை சொல்ல முடியலை பாருங்க ஏன் அப்படின்னா என்னுடைய வாக்க வாயை கட்டி போட்டது திருமண பத்திரிகை அவங்க எல்லோரும் சொல்லியிருப்பாங்க நிறையா வந்து ஒரு விஷயம் நடந்து போயிருக்கும் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நடந்தாலும் சில விஷயங்களை காப்பாற்ற முடியாது அவங்களுடைய விதி பயன் அவங்க அணிவித்தே தீர வேண்டும் என்பது தான் இந்த ஜாதகம் சொல்வது திருமண பொறுத்ததை பொறுத்தளவுக்கு இந்த இலக்கணத்தில் அச்சைய ராசியில் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு துல்லியமான ஒரு விஷயத்தை அவங்க கொடுக்க முடியுங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இது மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு ராசி ஒரு நட்சத்திர புள்ளியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பொருத்தம் பார்க்கக்கூடாது அப்படி பொருத்த பார்த்தோம்னா கண்டிப்பாக அது வந்து இந்த மாதிரி நீ கேள்வி கேட்குற அளவுக்கு இன்னைக்கு கொண்டாந்து விட்டுட்டு பாருங்களேன் ஒரு விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்து கேள்வியாக அமைஞ்சு போச்சு இந்த விஷயம் அதெட்டு வருங்காலத்தில் வந்து ஜோதிடர்கள் எல்லாருமே வந்து நட்சத்திர பொருத்தத்துக்கும் ஜாதகட்ட பொருத்தம் பார்த்து பலன் சொல்லும்போது இன்னும் துல்லியமாக பலன் சொல்லலாம்